रामानुजदया पात्रं ज्ञानवैराग्य भूषणम् श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकम् लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैकसिन्धो रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये श्रीकृष्णदेशिकपदाम्बुजभृङ्गराजं वेदान्तलक्ष्मणमुनीन्द्रकृपात्तबोधम् त्रय्यन्तदेशिक यतीन्द्रसठारिमूर्तिं गोपालदेशिकशिखामणिमाश्रयामः अखिलभुवनरक्षा साधनायावतीर्णे कुमति कलिविलासद्भ्रान्तदिग्मांशुजाले निरवधिकरुणाब्धौ वेदचूडागुरौ मे भवतु परमभक्तिः श्रीनिधौ वेङ्कटेशे। ஸ்ரீ பாஞ்சராத்திர ரக்ஷா என்கிற கிரந்தத்தில் மூணு அதிகாரம், அதில் முதலாவது சித்தாந்த வியவஸ்தாபன அதிகாரம், அதில் உள்ள விஷயங்களை எல்லாம் நம்ம பார்த்தோம். பாஞ்சராத்திர சித்தாந்தத்தை பற்றியான சில வியவஸ்தைகள் இருக்கு, அதையெல்லாம் எடுத்து சொன்ன அதிகாரம் அது. ரெண்டாவது நித்திய அனுஷ்டான ஸ்தாபன அதிகாரம் என்று பெயர். மூணாவது நித்திய வியாக்கியான அதிகாரம். நித்தியானுஷ்டான ஸ்தாபனா அதிகாரம் தான் இப்போ பார்த்துட்டு இருக்கோம். நித்தியானுஷ்டானம் அப்படின்னா தினமும் விடாமல் செய்ய வேண்டிய அனுஷ்டானம், அதை ஸ்தாபனம் பண்ணுற ஸ்ரீ வைஷ்ணவர்கள் எல்லாம் ஒரு தினத்தை அஞ்சாக குறிச்சென்று அஞ்சிலையும் அனுஷ்டானங்கள் நல்லா நடக்கும்படி பார்த்துக்கணும் என்று பாஞ்சராத்திர சம்மிதைகள் நமக்கு வழி காமிக்கும். அஞ்சா பிரிச்சென்று அனுஷ்டானம் பண்ணுறதுக்கு பஞ்சகால பிரக்ரியா அப்படின்னு பெயர். இது இப்போ மகான்கள்லாம் பண்ணிட்டு இருக்கா. இந்த பஞ்சகால பிரக்கிரியை பற்றியான விஷயங்கள்லாம் இதுவரைக்கும் நம்ம பார்த்தோம், முன்னாடி இருந்தது இதுவரைக்கும் பார்த்தோம். இது ஸ்ரீபாஞ்சராத்திர ஆகவத்தில் தானே சொல்லியிருக்கு, தர்மசாஸ்திரத்தில் இல்லையே என்ற கேள்விக்கு பதில் எல்லாம் பார்த்தோம். தர்மசாஸ்திரத்தில் வேற மாதிரி சொல்லியிருக்கேன், எட்டா பிரிச்சு வரணும்னு சொல்லியிருக்கேன், இதில் அஞ்சு சொல்லியிருக்கேன் முதலான கேள்விகளுக்கும் பதில பார்த்தோம். மொத்தத்தில் தர்மசாஸ்திரத்தில் சொன்னதுக்கும் பாஞ்சராத்திரத்தில் சொன்னதுக்கும் வித்தியாசம் ஒன்றும் கிடையாது, அதையே தான் விசேஷமாக சொல்லும். தர்மசாஸ்திரத்தில் சொன்னதே பாஞ்சராத்திரம் ஒன்றும் விசேஷமாக சொல்லும் அப்படிங்கிறது தவிர அது முரண்பட்டு அதுக்கு நேருகிறா சொல்லாது. அதனால் வியாசரோ தக்ஷரோ இவர்கள் பண்ண தர்மசாஸ்திரங்கள் என்ன, பாஞ்சராத்திர ஆகம சாஸ்திரங்கள் என்ன, இது எல்லாமே ஒன்றுக்கொன்று விரோதம் கிடையாது. அதனால் இந்த மாதிரி பஞ்சகாலம் அப்படின்னு அஞ்சாக பிரித்து நம்ம அனுஷ்டானம் பண்ணால் அது தர்மசாஸ்திரத்துக்கு விரோதம் இல்லை, சாஸ்திரமும் நம்ம செஞ்சதாகும், ஆகமப்படி வைஷ்ணவ தர்மங்களையும் செஞ்சதாகும் அப்படிங்கிறத விஸ்தாரமாக சாதிச்சிருக்கேன். இந்த விஷயங்கள்லாம் ரொம்பவே விஸ்தாரமாக இருக்குது கிரந்தத்தில். இதில் வேணால் ஒரு திருநாமம் ரெண்டு திருநாமம் அப்படி வந்து முடிஞ்சிடும், ஆனால் கிரந்தத்தில் அப்படி இல்லை. அந்தந்த தர்மசாஸ்திர அந்த ஸ்லோகங்களையெல்லாம் எடுத்து பாஞ்சராத்திர ஸ்லோகங்களையும் எடுத்து அதில் சொல்லியிருக்கிறது தான் இதில் சொல்லியிருக்கு அப்படிங்கிறத ஸ்தாபனம் பண்ணுறேன். இது வேற கிடையாது, அதில் இருக்கிறது தான் இது இருக்கு. யாசர் தக்ஷர் முதலானவர்கள்லாம் தர்மசாஸ்திரங்கள் பண்ணியிருக்கா, அதை விவரணம் பண்ணுறார் இவர். விவரணம் பண்ணி அதுவும் பாஞ்சராத்திரத்தில் சொன்னதும் ஒன்று தான் அப்படிங்கிற ஒன்றில் பார்த்தா எட்டு காலமாக பிரித்து அனுஷ்டானம் பண்ணணும் இருக்கு, பாஞ்சராத்திரத்தில் அஞ்சு காலமாக பிரித்து அனுஷ்டானம் பண்ணணும்னு சொல்லியிருக்கார். ஐயோ விரோதமாச்சேன் மேலோட்டம் பார்த்தா தெரியும், ஆனால் ஆராய்ச்சி பார்த்தா அந்த எட்டும் இந்த அஞ்சும் ஒன்று தான். காலத்தை பிரிக்கிறதுங்கிறது நம்மளுடைய சௌரியம் தானே, வேணும்னா அஞ்சு காலத்தை பிரித்து மூணாவது பண்ணலாம். ஆக அதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் கிடையாது, அதுக்கும் இதுக்கும் விரோதம் கிடையாது முதலானதெல்லாம் சொல்லி இந்த நித்திய அனுஷ்டானத்தை ஸ்தாபித்தவர். விரோதம் இருந்தால் என்னாகும் அப்படின்னு கேட்டாங்கன்னா தர்மசாஸ்திரம் பிரபலம், ஆனால் நீங்களாம் தர்மசாஸ்திரப்படி நடக்கலை வைஷ்ணவர்கள்லாம் என்று சொல்ல ஆரம்பிச்சிருவான். அப்படி கிடையாது, அதில் சொல்லிருக்கிறதா நாங்கள் சொல்கிறோம், நாங்கள் விசேஷமாக பண்ணுறோம்,
விசேஷமா எப்படி பண்ணணும் அப்படிங்கறத பாஞ்சராத்திர ஆகமத்துல சொல்லி இருக்கு. என்ன நாம பாக்குறோம் இப்படியாக பஞ்சகால பிரக்ரியா அதனுடைய வைபவத்தை சொல்லி, அது வைதிகமான பிரக்ரியா, அது தர்மசாஸ்திரத்துல சொல்லப்பட்ட பிரக்ரியைக்கும் அதுக்கும் வித்தியாசம் கிடையாது அப்படின்னு சொல்லி இதை சாஸ்திரியம் ஸ்தாபிச்சார். இல்லாட்டா என்ன கேட்டா, ஏதோ ஒரு கட்டுக்கோப்புக்காக வைஷ்ணவால அப்படி பண்ணிட்டு இருக்காள், அது தப்புன்னா சில பேர் சொல்ல ஆரம்பிச்சிருவோம். உண்மையில அப்படி கிடையாது. அனாதியான வைதிக தர்மங்கள் அனுஷ்டானங்கள் என்ன இருக்கோ அதை காப்பாற்றி கொடுக்கறது நம்மளுடைய மதம். இன்னைக்கும் இருக்கு. பாஷ்யகாரர் அவர் பண்ண அனுஷ்டானங்களை எல்லாம் சுவாமி தேசியம் பிரமாணம் காமிச்சிருக்கார். ஆக சந்தியாவந்தனத்திலேருந்து ஆரம்பிச்சு எதுவானாலும் தர்மசாஸ்திரம் சொன்ன வகைக்கும் பாஞ்சராஸ்திரம் சொன்ன வகைக்கும் வித்தியாசம் கிடையாது. ஒன்று ரெண்டு வித்தியாசம் இருந்தாலும் விரோதம் கிடையாது அப்படிங்கிறத ஸ்தாபிச்சார். இனி சில நித்திய கர்மானுஷ்டானங்கள்ல சில விஷயம், நித்திய அனுஷ்டான ஸ்தாபன அதிகாரம் அப்படின்னு இரண்டாவது அதிகாரத்தில் சில முக்கியமான விஷயங்களை சொல்ல போறேன். 552வது திருநாமத்திலிருந்து பார்க்கணும். சர்வ கிரியாத்யங்க பூத ஹரிஸ்மரண போதக பாஞ்சராத்ரோக்த பகவத் ஞான நித்யத்வ சாதக அர்ச்சாவதார ரஹித கிரக போஜன தோஷவித் பகவத் ஞான ரஹித கால வைய்ய சாதக பிராப்த காமார்த்த நித்ஸா பாரமேகாந்தியானுகூல் எதிர்க்கு. இதனான திருநாமங்களுக்கு முதல் திருநாமத்தில் சர்வ கிரியா வியங்கபூத ஹரிஸ்மரண போதகா, எல்லா கிரியையிலும் எல்லா செயலிலும் பகவான் ஹரியை ஸ்மரிக்கணும், அது அந்த செயலினுடைய ஒரு அங்கம் அது என்பதை ஸ்தாபித்தவர். பகவான் ஹரி எப்போவும் ஸ்மரிச்சுட்டே இருக்கணும். ஏதாவது நான் காரியத்தில் இருக்கேன், அனுஷ்டானத்தில் இருக்கேன் அப்படின்னா அனுஷ்டானத்திலையும் அவனை ஸ்மரிக்கணும் அப்படிங்கிறது. ஜாயன் நாராயணம் தேவம் ஸ்நானாதிசுஜ கண்மது பிரம்மலோகம் அவாப்னோதி சேகா ஜாயதே புனா அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. ஸ்நானாதிசுஜ கர்மது, எல்லா கர்ம அனுஷ்டானத்திலையும் பகவான் நினைக்கணும் அப்படின்னா யாகம் முதலான வைதிக கர்மானுஷ்டானத்துல நினைக்கணும்னு இல்லை, லௌகிகமா குளிக்கிறதுல இருந்து ஆரம்பிச்சு எல்லாத்தையும் பகவான் நினைக்கணும் அப்படின்னு வியாக்கியானம் பண்ணியிருக்காங்க. அப்படி ஸ்லோகமே இருக்கு. சௌனகர் அப்படிங்கிற மகரிஷியானவர் பரம வைஷ்ணவராக இருந்தவர் அவர் சூத்திரங்கள் எழுதியிருக்கார். அவர் அழகா சொன்னார், ஹரிமேவ ஸ்மரே நித்யம் கர்ம பூர்வா பரேஷிச்சார் அப்படின்னார். கர்மத்தினுடைய முதல்லையும் கர்மத்தில பின்னாடியும் எப்பவுமே ஹரியே ஸ்மரிக்கணும், இது நித்தியம் எப்பொழுது ஸ்மரிக்கணும் அப்படின்னு. ஆக ஹரிஸ்மரணம் அப்படிங்கிறது எல்லாத்துலயுமே உண்டு. பஞ்சராத்திரத்திலையும் விசேஷமா சொல்லியிருக்கு, பகவானை ஸ்மரிச்சென்று எல்லா காரியமும் செய்யணும் அப்படின்னு. சர்வ கிரியா ஜெந்த பூத, எல்லா கிரியிலையும் இது ஒரு அங்கமாகும். கிரியைக்கு வெளியில் இருக்கும் இல்லை, ஹரிரோம் தத்து அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பிப்போம் நாமளே. ஹரிரோம் தத்து ஸ்ரீ கோவிந்த கோவிந்த கோவிந்தான், அதான் ஹரிஸ்மரணத்தோடு தான் நம்மளுடைய அனுஷ்டானங்கள் எல்லாமே ஆரம்பம். இன்னும் சொல்ல போனால் எல்லா கர்மங்கள்லையும் ஆரம்பத்திலும் நடுவுலையும் கடைசியிலையும் மூணு தடவையும் ஹரிஸ்மரணம் வரும், ஹரியை ஸ்மரிக்கணும் நினைச்சு பார்க்கணும். அதனால தான் சர்வ கிரியாதி அங்க பூத அப்படிங்கிற. அது தவிர அபிகமனம் உபாதானம் முதலான கால பேதங்கள் தான் பார்த்தோம். எல்லா காலத்திலையுமே ஹரிஸ்மரணம் உண்டு அப்படின்னா சர்வ கிரியாதி அங்கபூத ஹரிஸ்மரண போதகா, ஹரியை ஸ்மரிச்சென்று தான் எல்லாம் செய்யணும் என்பதை சொல்லி கொடுத்தார். இந்த ஸ்லோகம் ஹரிமேவ ஸ்மரே நித்யம் அப்படி ஸ்லோகம் ஸ்பஷ்டமா சொல்றபடினால இந்த அர்த்தம். அது மாத்திரம் இல்லை, சயனாசன யானாதௌ ஆசக்தாபி போஜனே ஸ்ரிட்கதம் ந தியஜேது,
ஜெயம் ஆனந்த பலதம் ஹீயத்து அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல சயனம் தூங்கும்போதும் ஆசனம் இருக்கும்போதும் யானம் போகும்போதும் எப்பவுமே ஹரிய ஸ்மரணம் பண்ணணும். ஹரிய எந்த கர்மத்துல ஸ்மரணம் பண்ணணும் அப்படின்னு கேட்டா அது தப்பு. ஏன்னா எல்லா கர்மத்திலுமே ஹரிஸ்மரணம் அப்படிங்கிறது உண்டு. அதனால அந்த ஹரிஸ்மரண போதம் பண்றது எல்லா கிரியைக்குமே அங்கமா இருக்கு என்பதை ஸ்தாபித்தார். இன்னும் இதுல இருக்கு ஹரிமேவஸ்வனே நித்தியம் கர்ம பூர்வாபரே இருக்குன்னு மாத்திரம் இல்ல பிரணவம் இருக்கும் இல்லையோ. எந்த மதத்தை சொன்னாலும் ஆதியில பிரணவம் இருக்கும். அதை வச்சுன்னே பகவான் ஹரி வந்துருவார். ஏன்னா பிரணவத்தில் அகாரத்தினுடைய அர்த்தம் பகவான் ஹரி தான். அதனால நடுவுலையும் கர்ம முடிவுலையும் பின்ன ஆரம்பத்திலையும் எப்பவுமே பகவானை ஸ்மரிக்கணும் என்ன ஆச்சு. அடுத்தது நாமம் பஞ்சராத்திரோக்த பகவத் ஞான நித்யத்வ சாதக பஞ்சராத்திரத்தில் சொன்ன பகவத் ஞானம் அதாவது ஹரிஸ்மரணம் நித்தியம் என்பதை ஸ்தாபித்தவர் என்ன அர்த்தம். ஹரிஸ்மரணம் ஹரிய ஸ்மரிக்கணும்னா எப்ப ஸ்மரிக்கணும் என்ன கேட்டா அதுதான் நித்தியம்னு பதில் சொல்றா. நித்தியமே ஸ்மரிக்கணும். ஏதோ ரெண்டு மூணு நாள் சேவிச்சுட்டு திருப்தி அப்படின்னு சொல்லிட்டு பேசாம போற விஷயம் இல்லை. சுயம் ஆனந்த ரூபமா இருக்கும். அதனால இது நித்தியம் அப்படின்னு சௌனக மகரிஷி எடுத்து சொல்றாராம். நித்தியம்னா என்ன அர்த்தம்? ஏன்னா சம்ஸ்கிருதம் நித்தியம்னா ஒரு வித்தியாசமான அர்த்தம். பொதுவா நித்தியம் அப்படின்னா இன்னைக்கு நாளைக்கு என்ன இல்லாம நித்தியமே தினமுமே என்ன அர்த்தம். ஆனா சம்ஸ்கிருதத்தில் அப்படி இல்லை. தர்மசாஸ்திரங்கள்ல நித்தியம் அப்படின்னா கட்டாயம் செய்ய வேண்டியது என்ன அர்த்தம் பண்ணியிருக்கா. சந்தியாவந்தனம் முதலானதெல்லாம் நித்தியம் கட்டாயம் செய்யணும் செய்யட்டா பாவம் உண்டு. அதே போல ஹரிஸ்மரணமும் கட்டாயம் செய்தாகணும் செய்தாட்டா பாபம் உண்டு என்பதை காமிப்பதற்காக அது நித்தியம் என்று சொல்லியிருக்க. நித்தியம் அப்படின்னு ஹரி பகவான் சௌனகர் சொல்லியிருக்கார். நித்தியம்னா காமியம் இல்லை நைமித்திகம் இல்லை. முன்னாடியே பார்த்தோம் நித்தியம் காமியம் நைமித்திகம்னு மூணு விதம் கர்மம் இருக்கு. நித்தியம்னா தவறாமல் கட்டாயம் செய்தே ஆகணும். காமியம் அப்படின்னா பலன் வேணும்னா செய்யலாம் இல்லாட்டா இல்லை. நைமித்திகம் அப்படின்னா ஏதாவது நிமித்தத்தினாலே ஏதாவது ஒரு காரணத்தினாலே வரக்கூடியது நைமித்திகம். இதுல ஹரிஸ்மரணம் எதுல சேர்ந்தது அப்படின்னு கேட்டா நித்தியம் கட்டாயம் செய்தாகணும் அப்படிங்கறதுல சேர்ந்தது. அதனால எல்லா காரியத்துக்குமே ஹரிஸ்மரணம் இருக்கும். கட்டாயம் செய்தாகணும் அப்படின்னு சொன்ன அப்படின்னால பிரபந்தர்கள் சரணாகிதி பண்ணவர்கள் கூட இது விடக்கூடாது என்ன ஆச்சு. சயன ஆசன யானாதோ படுத்திருந்த போது விடக்கூடாது. துஞ்சும் போது அழைமீன் துறையில் நினைமீன் அப்படிங்கிறார் அருவார். ஹிருத்கதம் நத்தியதே தியாயம் ஆனந்த பலதம் ஹீயத்து. இது நித்தியம் அப்படின்னு சொன்னபடினால இது காமியம் இல்லை நைமித்திகம் இல்லை அப்படின்னு தெரியுது. ஆனால் எல்லா காரியங்களுமே ஹரிஸ்மரணம் இருக்கு. அதிலும் இருக்கு நடுவிலும் இருக்கு முதுகிலும் இருக்கு அப்படிங்கிறது இதுலேருந்து தெரியுது. அடுத்த திருநாமம் அர்ச்சாவதார ரஹித கிரக போஜன தோஷவித்து. அர்ச்சாவதாரம் இல்லாத வீட்டில் உண்பதில் ஆகாரம் ஏற்றுக்கொள்வதில் தோஷம் இருப்பதை சொன்னவர். எந்த பிரசாதமானாலும் பகவானுக்கு நிவேதனம் பண்ணிட்டு அப்புறம் தான் சாப்பிடணும். வெளியில யாராவது சாப்பிட கூட்டா கூட அவ்வாறு பெருமாள் எழுதிருக்காரா பெருமாள் திருவாராதம் நடக்கிறதா அப்படிங்கிற பார்த்துட்டு அப்புறம் தான் அங்க போய் சாப்பிடணும். ஏதோ அவர் கூட்ட தட்டி கழிக்க முடியல ரொம்ப நாளா கூட்டுன் இருக்கார் பெருமாள் இருக்காரோ இல்லையோ தெரியல கூட்டாங்கிறதுக்காக போலாம் அப்படின்னு பாதுகாப்பில் சொல்லக்கூடாதான். கேசவார்த்தா கிரகேயச்ச ந திஷ்டதி மகீபதே தச்ச அன்னம் நைவ போக்தவியம் அபக்ஷேன சமம் ஹி தத்து ஸ்லோகம்.
கேசவனுடைய அர்ச்சா எந்த வீட்டில் இல்லையோ அந்த வீட்டில் போய் கை நடுக்கக்கூடாது, ஆகாரம் சாப்பிடக்கூடாது. ஏன்னா அது அபக்ஷியம், சாப்பிடக்கூடிய வஸ்துவே இல்லை அப்படின்னா. விஷ்ணு அர்ச்சனம் நித்தியம் அப்படிங்கிறார் சௌனகர். கட்டாயம் செய்யணுங்கிறதுனால பகவத் அர்ச்சனங்கிறது நித்தியம், செய்யாமல் இருக்கக்கூடாது. ஏகாதசி நான் உபவாசம் இருக்கேன் அப்படின்னா கூட பெருமாளுக்கு திருவாராதனம் பண்ணி ஆகணும். ஏன்னா நித்தியமாக போயிருக்கு, இது கட்டாயம் பண்ணணும் அப்படின்னா இருக்கு. விஷ்ணு அர்ச்சனம் நித்தியம் அப்படின்னு யாசர் இது ஸ்பஷ்டமாக சொல்கிறார். யார் தெரிந்தோ தெரியாமலோ அல்லது சோம்பேறித்தனத்தினாலோ பகவத் ஆராதனத்தை செய்யாமல் சாப்பிட்றானோ அவன் நரகத்துக்கு போவான் அப்படின்னு. நரகத்துக்கு போவான்னு சோம்பேறித்தனத்தினால் சாப்பிடாம பகவத் ஆராதனம் செய்யாமல் சாப்பிட்டோம்னா அவன் பகவானே ஏமாத்துறாமான்னு நினைத்தான். ஆனால் பகவான் தானே இவனுக்கு ஆகாரம் கொடுக்கறது. ஒரு அரிசியை கொடுக்கறது பகவான் தானே, நாம் சிருஷ்டித்த வஸ்து இல்லையே, பெருமாள் தான் எல்லாத்தையும் சிருஷ்டிக்கிறான். அதனால் அதை கட்டாயம் அவனுக்கு சமர்ப்பிச்சாகணும். இந்த திருநாமத்தில் அர்ச்சாவதாரம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அர்ச்சாவதாரம் அப்படிங்கிறது சால கிராம திருவேணியும் சேர்த்து அர்த்தம். சால கிராம திருவேணியும் இல்லை பெருமாளுடைய அர்ச்சாவதார திருவேணியும் எதுவாக இருந்தாலும் அதில் ஆராதனம் பண்ணி ஆகணும். ஏதாவது ஒன்று எடுத்துல அதில் ஆராதனம் பண்ணி ஆகணும் அப்படின்னு அர்த்தம். எப்போ பகவத் ஆராதனை இல்லாமலே ஹரிஸ்மரணத்தை நிச்சயமாக சொல்லிட்டாரோ, ஹரிஸ்மரணம் மூணு விதத்தில் சொல்லியிருக்கார் இவர். ஒன்று லௌகீகமான காரியங்கள், லௌகீகமான காரியங்கள் அப்படின்னா கடைக்கு போகிறதோ இல்லை சாகாரமோ இதெல்லாம் லௌகிகமான காரியங்கள், குளிக்கிறதோ இதுலேயும் ஹரிஸ்மரணம் பண்ணணும் அப்படின்னார். ரெண்டாவது சாஸ்திரியமான காரியங்கள், சந்தியாவந்தனம் முதலானது அங்கேயும் ஹரிஸ்மரணம் பண்ணணும் அப்படின்னார். மூணாவது விதம் என்னன்னு கேட்டால் தேவதாந்தரம், சிற தேவதையில பூஜிக்கிற மாதிரி வைஷ்ணதேவம் தேவரிஷி தர்ப்பணம் முதலானதெல்லாம் வரும், அதுலேயும் ஹரிஸ்மரணம் பண்ணி ஆகணும். ஏன்னா நம்ம பிற தேவதைகளை குறித்து நம்ம பூஜை பண்ணலை, அவளுக்குள்ள இருக்கிற பகவானை குறித்து தான் பூஜை பண்ணுறோம். பிரம்மாதியோ ஏ தேவாக தான் தேவான் தற்பயாமி அப்படின்றது, பிரம்மா முதலான தேவர்களுக்கு நான் தர்ப்பணம் பண்ணுறேன் அப்படின்னு நித்தியபடி பண்ணக்கூடிய தர்ப்பணம் இது. அப்போ பிரம்மாவுக்கோ சிவனுக்கோ இந்திரனுக்கோ அந்த தர்ப்பணங்கிறது கிடையாது, அவளுக்குள்ள அந்தரியாமியாக இருக்கிற பகவானுக்கு. அதே மாதிரி தான் எல்லாமே சூரியனை குறித்து சந்தியாவந்தனம் பண்ணல, சூரியனுக்குள்ள இருக்கிற அந்தரியாமியாக இருக்கிற பகவானை குறித்து சந்தியாவந்தனம் பண்ணுறோம். அதனால் லௌகீக காரியமாக இருந்தாலும் சரி, வைதிக அனுஷ்டானமாக இருந்தாலும் சரி, தேவதாந்தரத்தை குறிச்சியில் அனுஷ்டானமாக இருந்தாலும் சரி, ஹரி தான், எல்லாமே ஹரிஸ்மரணத்தோடு தான் பண்ணணும், பகவானுக்கு தான் அதெல்லாம் சமர்ப்பிக்கணும் அப்படின்னாச்சு. மூணு விதமான கர்மாலயம். அதனால் ஹரிஸ்மரணங்கிறது எல்லா கர்மாலையும் நித்தியம். அதையும் குறிப்பாக விசேஷமான கர்மம் எதுன்னு கேட்டான்னா அர்ச்சா, பெருமாள் குறித்து செய்யக்கூடிய பூஜா. அதில் ஹரிஸ்மரணம் கட்டாயம் இருக்கும். அந்த பூஜை செய்யாமல் இவன் போஜனாதிகள்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சார்ந்தார். ஆலோக்கி சர்வசாஸ்திராணி விசாரிச்ச புனப்புனகா இதுமேகம் சுனிப்பண்ணம் ஜேயோ நாராயண சதா அப்படின்னு ஸ்லோகம் எல்லாருமே சொல்லிட்டு இருக்கும். எல்லா சாஸ்திரங்களையும் ஆலோடனம் பண்ணி ஆராய்ஞ்சி பார்த்தா கடைசியில் சித்திச்ச விஷயம் என்னன்னு கேட்டானா, சதா பகவத் ஸ்மரணம், எப்பொழுதும் நாராயணஸ்மரணம், எப்பொழுதும் நான் எந்த காரியம் பண்ணும் போதும் நாராயணஸ்மரணம் அப்படிங்கிறது ஏற்படுது. இதுதான் எல்லா மகரிஷிகளுமே சொல்லியிருக்காள் அப்படின்னாச்சு. இது நித்தியம் சொன்னபடினா இதுக்கு பலன் கேட்கக்கூடாது அப்படிங்கிறதும் கிடைக்கிறது. ஏன்னா சுவயமே பிரயோஜனம். இப்போ பெருமாள் சுவாமி அப்படின்னு ஆகிட்டாரோ, நாம தான் தாசர்கள் அப்படின்னு ஆகிட்டோம். அப்போ தாசத்துவம் தான் நமக்கு சுரூபம். இந்த சுரூபத்துக்கு ஏற்ற மாதிரி பக்தியோட கூட பகவானுக்கு ஆராதனம் பண்ணுறதோ பகவானை ஸ்மரணம் பண்ணுறதோ நித்தியம் ஆகிடுது, அது தானா சுரூபத்தினாலே ஆகிடும்.
சுவாமியை குறித்து வேலைக்காரன் எப்படி நடப்பானோ அதே மாதிரி நடக்கணும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருது அதுலயே. ஆனால் நம்ம சொருகப்படி பார்த்தாலும் இது கரண எதிர்பார்க்கு. சொருகப்படி பார்த்தாலும் ஹரிஸ்மரணம் பண்ணணும், பகவத் அர்ச்சா பண்ணணுங்கிற அப்படின்னால இதுக்கு தலன் என்ன அப்படின்னு கேள்வி கேட்கக்கூடாது. நித்தியம் துராரம்னா என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு கேள்வி கேட்கக்கூடாது. ஏன்னா நித்தியம் அது கட்டாயம் பண்ணி ஆகணும். பண்ணா என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னா லௌகிக பலன் இவன் கேட்டுருக்கான், ஆனா பெருமாள் நல்ல நல்ல பலன்களை எல்லாம் கட்டாயம் கொடுப்பார், தானா கிடைக்கும். அது இவன் கேட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. கிம் கிம் நசாத்தியம் பகவத் ஆராதன பரைர் நரீஹி வைஷ்ணவானாம் விசேஷேன ஸ்வயமேத பிரயோஜனம் அப்படிங்கிறார் நாராயண முனி அப்படிங்கிறார். ஆராதனம்னா எதுதான் கிடைக்காது, எல்லாம் தான் கிடைக்கும். ஆனா வைஷ்ணவா கேளுங்க, எனக்கு ஒண்ணும் வேண்டாம், ஆராதனம் பண்றதுக்கு பிரயோஜனம் என்ன அப்படின்னு கேட்டா ஆராதனம் பண்றதுதான் பிரயோஜனம் அப்படிங்கிறா. இதுக்கு ஒரு பிரயோஜனம் தேவையில்லை, இதுவேதான் பெரிய பிரயோஜனமாச்சு, இதுவேதான் பெரிய லாபம் ஆச்சு என்று சொல்றாளாம். அவா சுயமேத பிரயோஜனம் அப்படி சுயம் பிரயோஜனமா, தானே பிரயோஜனமா இருக்கக்கூடிய பிரயோஜனம்னா பலன், தானே பலன். இது பண்ணா என்ன பலனுங்கிறதுனா இதுவே பலன் அப்படின்னு சொல்லும்படி இருக்கக்கூடியதான். அதனால கட்டாயம் ஹரிஸ்மரணம் பண்ணணும், பகவத் பூஜா பண்ணணும் அப்படின்னு சாதிச்சார். அடுத்த திருநாமம் பகவத் தியானரஹித கால வையத்திய சாதகா. பகவானை தியானம் பண்ணாத காலம் வீண் காலம் என்பதை சாதித்தவர். இப்போ எந்த ஒரு க்ஷணகாலம் பகவானை காலம் பண்ணலன்னா கூட, பகவானை தியானம் பண்ணலன்னா கூட அந்த க்ஷணகாலம் வீணாக்கி இருக்கும்னு இருக்கும். என்ன எப்பவுமே தியானம் பண்ணலாமே, எப்பவுமே ஸ்மரணம் பண்ணலாமே, அப்படி பார்த்தா நம்ம எவ்வளோ காலம் வீணாக்கியிருக்கோம் அப்படின்னா அது கணக்காக்க முடியாது. நம்மளால முடியாது மாத்திரம் இல்லை, ஈஸ்வரனாலையும் கணக்காக்க முடியாது. அவ்வளோ காலம் அவ்வளோ காலம் வீணாக்கியிருக்கோம். ஆனா ஸ்ரீ பராசர மகரிஷி காலத்தையே அதிகமாக வீணாக்காமல் எம்பெருமானையே எப்பவுமே நினைப்பவர். அவர் ஒரு சமயம் மகரிஷிகள்லாம் இருக்கிற இடத்துக்கு வந்தாராம், எல்லா மகரிஷியும் உட்காந்துருக்கான். இவரை வந்த பார்த்து எல்லாரும் எழுந்து இருந்துட்டான் மரியாதைக்கா. ஆனா இவருக்கு அது சரிப்படலை, ஐயோ நீங்களாம் எதுக்கு எழுந்துக்கணும் அப்படிங்கிற, நீங்களாம் எழுந்துக்க வேண்டாம், நீங்களாம் பெரியவாழாச்சே, பெரியவாழ்லாம் எதுக்கு எழுந்துக்கணும், எல்லாரும் உட்காருங்க உட்காருங்க அப்படின்னா மார்க்கண்டேய மகரிஷி கூட எழுந்துட்டார். மார்க்கண்டேயர் எல்லாரு காட்டிலும் வயசுல பெரியவர், எப்போதும் இளமையோட இருக்கிறவர், வயசு குறையாது அவருக்கு. அப்படி ஒரு இது வாங்கி வச்சிருக்கார், அவரே எழுந்துட்டார். நீர் எல்லார காட்டிலும் பெரியவராச்சே, நீயே எழுந்துக்கணும் உட்காந்துக்கோங்க அப்படிங்கிறார். ஆனா மகரிஷிகள் சொன்னா, பராசரரே எங்கெல்லாம் காட்டிலும் நீர் தான் பெரியவர், வயசுல இல்லை வயசுலயும் நீங்க தான் பெரியவர் தான். எப்படி அப்படின்னு கேட்டா, ஹரிஸ்மரணம் பண்ணாத சமயம் இருக்கோ இல்லையோ, அந்த சமயம் மனுஷன் ஜீவிச்சிருந்தும் செத்து போன பிணம் மாதிரி தான். அது ஜீவனமா கனெக்ட் பண்ணக்கூடாது. ஒரு நாளைக்கு 24 மணி காலத்துல இவன் எத்தனை காலம் பகவானை நினைக்கிறானோ, பகவான் நினைச்சு அனுஷ்டானங்கள்லாம் பண்றானோ, இல்லை பகவான் நினைச்சு தியானங்கள்லாம் பண்றானோ, அந்த காலம்தான் இவன் உயிரோட இருக்கான். மற்ற காலங்களில் இவன் நடைப்பினமா தான் இருக்கான். ஆனால் அதெல்லாம் கனெக்ட் பண்ணக்கூடாது. பகவானை ஸ்மரிக்கிற காலம் மாத்திரம்தான் இவனுடைய காலம், உயிரோட இருக்கிற காலம். அந்த காலத்தை வச்சு கனெக்ட் பண்ணால் எங்களை காட்டிலும் உங்களுக்கு தான் ஆயுஷ் அதிகம், ஏன்னா பகவானை நிறையா ஸ்மரிக்கிறது நீங்கள் தான் அப்படின்னு பராசரர் கிட்ட சொன்னாலாம். அப்படி பெருமை உள்ள பராசரர் அவர் ஒரு ஸ்லோகம் ஒன்று சாதிச்சிருக்கார் ஸ்ரீ விஷ்ணு புராணத்தில். என் முகூர்த்தம் க்ஷணம் வாபி வாசுதேவோ அந்த சிந்தியதே சா ஹானிஹி தன் மகச்சித்ரம் சா பிராந்திஹி சாச விக்ரியா. எந்த ஒரு முகூர்த்த காலமோ இல்லை எந்த ஒரு க்ஷண காலமோ பகவான் வாசுதேவனை ஸ்மரிக்க முடியல அப்படின்னா சா ஹானிஹி, அது பெரிய நஷ்டம் அப்படிங்கிற, ரொம்ப பெரிய நஷ்டங்கிற. என்ன கேட்டா, நமக்கு கிடைக்க வேண்டிய 1 கோடி ரூபாய் கிடைக்காட்டா என்ன நஷ்டமோ அந்த நஷ்டம், ஐயோ இந்த காலம் வீணா போயிருத்தே பகவானை ஸ்மரிக்க முடியலையே. அது மாத்திரம் இல்லை, நஷ்டங்கிறது மாத்திரம் இல்லை, தன் மகத்து சித்திரம் அப்படிங்கிற,
அது பெரிய தோஷம் அப்படிங்கிறார். பகவத் சிந்தை பண்ணலாம் பெரிய தோஷம் ஏன் அப்படிங்கிட்டா பகவான சிந்தை பண்ணலன்னு வச்சுக்கோங்க, அப்ப காமம் இருக்கும், கோபம் இருக்கும், ஆசை இருக்கும், இதெல்லாம் தானே இருக்கும், சண்டை எல்லாம் வரும். அப்ப இது பெரிய ஆபத்து. பகவான சரிக்கிற வரைக்கும் ஒண்ணும் இல்லை, நமக்கு சரிக்கிறது நிறுத்திட்டோம்னா பதிலுக்கு வேற ஏதாவது வந்து ஆக்கிரமிச்சிடும், அது ஆபத்து. அது மாத்திரம் இல்ல, சா பிராந்திஹி அப்படிங்கிற பகவான சிந்தை செய்யாத காலம் நமக்கு இருக்கிறது அஞ்ஞானம், தப்பான ஞானம் வரும். உதாரணம் என்ன கேட்டா, பகவானை ஸ்மரிக்காத காலத்துல சரீரத்தையே ஆத்மா நினைப்பாங்க. இந்த சரீரத்துக்கு ஆகாரத்துக்கு ஏதாவது வழி பண்ணணும், இதுதான் முக்கியம், சரீரம் தான் பிரதானம் அப்படின்னா ஆத்மா பிரதானம் இல்லை அப்படின்னு நினைப்பாங்க. இந்த மாதிரியான நாஸ்திகத்துவ புத்தியும் தப்பான புத்தியும் வந்துடும். அதனால அதுவும் கூட நாலாவது ஒண்ணு சொல்றார், சா விக்ரியா. பகவத் சிந்திக்கல, பகவான சிந்தனை பண்ணல அப்படின்னா அது பெரிய விகாரம். விகாரம்னா பெரிய துக்கம். ஏதாவது துக்கம் வரும் மனசுல அது வந்து சேரும். ஆக அது பெரிய நஷ்டம். பகவத் சிந்தை பண்ணலைன்னா அது பெரிய நஷ்டம், அது பெரிய தோஷம், அது பெரிய பிரம்மஜானம் அஜானம், அது பெரிய துக்க விகாரம் அப்படின்னு நாளுக்கு அனுபவிச்சு சொல்றாரு. அனுபவிச்சுன்னா உணர்ந்து சொல்றாரு, பெருமை வார்த்தைக்கான சொல்லல. இது பெரிய அனர்த்தத்தை கொடுக்கக்கூடிய காலம் இது. பொதுவாகவே நமக்கே தெரியும், அவன் பகவானை சுவரிக்கல அப்படின்னா வேற ஏதாவது சுவரிக்கு தானே போறோம், பெருமை உட்காந்துக்க போறது இல்லை. பெருமான சிந்தை பண்ணலன்னா பதிலுக்கு வேற ஏதாவது சிந்தை பண்ணிட்டு இருப்போம், அப்ப அது அனர்த்தம் தானே. அதனால பகவத் ஞான ரஹித கால வையர்ச்சி சாதகா, பெருமாளை சிந்திக்க முடியாத காலம் அது வீண் காலம், அது ஜீவிச்சும் வீணா போகக்கூடிய காலம் அப்படிங்கறது ஸ்தாபித்தவர் என்பது 555வது திருநாமம். இந்த ஸ்லோகத்துக்கு இப்படி ஒரு விஸ்தாரமான ஒரு வியாக்கியானத்தை தேசியனே சாதிச்சிருக்க, கூட சில உதாரணங்கள்லாம் சேர்த்திருக்கேன். உதாரணம் கூட சில ஸ்லோகங்கள் இதிகாச சமுச்சயத்திலேருந்து வரக்கூடிய ஸ்லோகம், ஏகத்துண்ட பிரதிக்ராந்தே முகூர்த்தே ஜானவர்ஜிதே தஸ்யுபிர் முஷிதே நிர்வயுக்தம் ஆக்ரந்திதம் ரிஷம் அப்படிங்கிற. ஒரு முகூர்த்த காலம் பகவானை சிந்திக்க முடியல அப்படின்னா ஒரு கோடி ரூபா நஷ்டப்பட்ட மாதிரி, ஒரு கோடி ரூபா திருடம் கொண்டு போன மாதிரி கதறணுங்கிற. கதற வேண்டாமா, அம்மாத்து பைசா போயிட்டு நம்ம கதற மாட்டோம். பத்து பேர்த்து சொல்லி சொல்லி ஐயோ நான் வச்சிருந்தேன் போயிட்டு அந்நியாயமா போயிடுத்து ஆகும் அப்படி போயிட்டு சொல்ல மாட்டோமா? அது மாதிரி என் காலம் முழுக்க வீணா போயிடுது அப்படின்னு நம்ம சொல்ல தெரியல. ஆனா அப்படி சொல்லணும், அது அப்படி சொல்றது யுக்தமா இருக்கும் அப்படிங்கிற இந்த ஸ்லோகத்துல. அது மாத்திரம் இல்ல, வியாபத்தே நாபி மனசா விஷ்ணு சேவியோந்தராந்தரா மேதி மத்தியோ பிராமியமானோ ராசகிராசம் கரோதி கௌஹு அப்படிங்கிற. அடிக்கடி பகவான சிந்திச்சுட்டே இருக்கணும், வேற ஏதோ காரியம் இருந்தா கூட பகவான் நடுவில்லையானு சரிக்கணும் அப்படின்னு ஸ்லோகத்துக்கு அர்த்தம். மேதி மத்தியா பிராமியமானஹா காசகிராசம் கரோதி கௌஹு. மாட்டை வந்து வெக்கல் அடிக்கிறதுக்காக போவான், போர் அடிக்கிறதுன்னு பெயர். நெல்லாம் கொண்டு வந்தான்னா அந்த மாட்டை வந்து ரெண்டு மாட்டை கட்டி அதை அப்படி மேலே சுற்றி சுற்றி அடிப்பான். மாடு போயிட்டு வந்தான்னா கடைசியில் நெல்லாம் தனியாக வந்துடும், அதில் வெக்கல் தனியாக வந்துடும், நெல் தனியாக வந்துடும். அப்போ அந்த மாடானது நடுவு நடுவில் அந்த வெக்கலையே சாப்பிட்டுக்கும். அப்படியே போயிட்டு இருக்க மாதிரி நடுவு நடுவில் வெக்கல் சாப்பிட்ற மாதிரி நம்மளும் இப்படி இப்படி போயிட்டு இருந்தால் கூட நடுவு நடுவில் பகவத் சொல்லனை விடாத பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம். ஒரேடியாக மறந்துடக்கூடாது, ஆள் அப்பப்போ அசை போடுற மாதிரி நாமளும் அப்பப்போ அசை போட்டுனா அப்பப்போ பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்னு இதுக்கு அர்த்தம். வியாபாரத்தையெல்லாம் கொண்டுதான் விஷ்ணோத்யா அந்தரா அந்தரா. என்ன வியாபாரம் இருந்தாலும் நடுவு நடுவில் விஷ்ணு பகவானை தியானம் பண்ணிட்டே இருக்கணும் என்ன இதுக்கு அர்த்தம். என்ன விருத்தினா அப்படின்னு தேசிகள் காரிகிறார். அதாவது சில பேருக்கு வியாபாரம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ரொம்ப நிறைய கஷ்டப்பட்டு
பைசா குறைவா கிடைக்கும், ஹரிஸ்மரணம் பண்ண முடியாத ஏழையே நிறைய இருந்துருக்கும். அவளுக்காக சொன்ன ஸ்லோகம் இது. அப்படிப்பட்டவா கூட நடுவு நடுவில் பகவானை ஸ்மரிச்சுன்னே பண்ணணும். எத்தனையோ காரியங்கள்ல எத்தனையோ கஷ்டங்கள்ல இருந்தாலும் இதை தவறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த ஸ்லோகத்தை எடுத்திருக்காரு சுவாமி தேசிகன். அதனால அவளுக்கே இப்படின்னும் போது நல்லா இருக்கணும்னு கேட்க வேண்டாம், அவன் எப்பவுமே ஹரிஸ்மரணம் பண்ணிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது விசேஷம். எந்த காரியத்திலையும் முன்னாடியோ பின்னாடியோ ஹரியை ஸ்மரிக்கணும் அப்படிங்கிறது விசேஷம். நம்ம ஆச்சாரியெல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கா, அதனால ஹரிரோம் தத்துவம் ஆரம்பிக்கிறது அதுக்காக தான். ஹரிஸ்மரணத்தோட கூட தான் எல்லா கருமையும் ஆரம்பம். அது மாத்திரம் இல்லை, இன்னும் சாத்விக தியாகம் முதலானதெல்லாம் நிறைய இருக்கு, நமக்கு அங்கமாகவே வச்சிருக்காத அங்கமாக தான் சுவாமி தேசிகன் முன்னாடி சொல்லியிருக்காரு. அதனால பகவத் தியானம் அப்படிங்கிறது எப்பவுமே இருக்கும். பகவான் தியானம் பண்ணாத காலம்ங்கிறது வீண் காலம் அப்படிங்கிறத ஸ்தாபிச்சவர் அர்த்தம். அடுத்தது 556வது திருநாமம். பிராப்த காமார்த்தலிப்சா பாரவணி காந்தியானுகூல்யத்திற்கு, இஷ்டப்படும் அர்த்தங்கள் தாமாகவே கிடைக்குமானால் அதை ஏற்பது சரியானது என்பதை கண்டறிந்தவர். இது ஒரு விஷயம். தர்மசாஸ்திரங்கள்ல லோகயாத்திரா என்று ஒன்று சொல்லியிருக்காங்க. லோகயாத்திரா அப்படின்னா குடும்பம் நடத்தணும் அப்படிங்கிறதுக்காக இவன் வெளியில் போய் சம்பாதிக்க வேண்டி வரும், அதை சம்பாதிக்க வேண்டியது அப்படின்னு சொல்லியிருக்காவா. இந்த காலம் மாதிரி கிடையாது, முன்னாடியெல்லாம் காத்தால அனுஷ்டானங்கள்லாம் முடிஞ்ச அப்புறம் அப்படியே மெதுவாக கிளம்பி வெளியில் போய் நடந்து போகணும், வண்டியெல்லாம் இருக்காது, நடந்து போய் மறுநாளைக்கு என்ன வேணும் அது எங்கே கிடைக்கும், இனி ஏதாவது சம்பாதிக்க வேண்டி இருந்தால் அதெல்லாம் அப்படி இப்படி பார்த்துட்டு சாயங்காலத்துக்கு மேலே மெதுவாக ஆத்துக்கு திரும்பி வரணும். அதனால் அஷ்டமே லோகயாத்திராந்து பகிர்சந்தியான் தொடப்புனா அப்படின்னே சொல்லியிருக்கு. பகிர்சந்தியான சாயங்காலம் சந்தியா வந்தனம் வெளியில் பண்ண வேண்டியிருக்குமா, இப்போ வெளியில் தானே போகிறான், டீ போய் சம்பாதிக்கிறதுக்கோ இல்லை ஆற்றுக்கு ஏதாவது சாம்பலம் வாங்கிறதுக்கோ வெளியில் போகிற அப்படின்னால சாயம் சந்தியா வந்துடும், வெளியில் எங்கேயாவது பண்ண நேரிடு, அது தர்மசாஸ்திரமே சொல்லியிருக்கு. சாயம் சந்தியா பகிர் ஜலே அப்படின்னு ஒரு வசனம் கூட சொல்கிறான், சாயம் சந்தியா வரும் வெளியில் இருக்கிற ஜலத்தில் போய் பண்ண வேணும். இங்கே பகிர் சந்தியான்னு தொடர்புனா அப்படின்னு பகிர் சந்தியா அப்படின்னு சொல்கிறார், வெளியில் போய் பண்ண வேண்டிய சந்தியா அப்படிங்கிற. இது வந்து ஒரு விதத்தில் சரி, ஏன் அப்படின்னா கிரகஸ்தனாக இருக்கவன் கிரகஸ்தை விட்டுடக்கூடாது, எனக்கு ரொம்ப வைராக்கியம் ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பாரியையோ தன்னுடைய குழந்தைகளையோ காப்பாற்றாமல் இவன் போக முடியாது, இவனுடைய பொறுப்பை தட்டி கழிக்க முடியாது. இவன் குடும்பத்தை காப்பாற்றுறதுங்கிறது அதுவே ஒரு பெரிய தர்மம், அது செய்யாட்டா அது அதர்மம். அதனால அப்படியெல்லாம் விருத்தௌஜ மாதாபிதரோ சாத்வி பாரியா சுத சிசு அப்படி அகாரிய சுதம் கிருத்வா பர்த்தவியா மனோரப்ரீத்னு ஸ்லோகம். தப்பு காரியம் பண்ணாலாவது அவளை காப்பாற்றி ஆகணுமா, காப்பாற்றாமல் இருக்க முடியாது. வயசான அம்மா அப்பா இருப்பாள், பாரிய மனைவி இருப்பாள், குழந்தை இருக்கும், இதெல்லாம் காப்பாற்றாமல் போகக்கூடாது. இப்படியாவது எப்பாடுபட்டாவது காப்பாற்றி ஆகணும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. அதனால் இவன் என்ன தேவையோ அதெல்லாம் இப்படி பார்த்துட்டு குடும்ப ரக்ஷணத்துக்கு தேவையான காரியங்கள்லாம் அங்கங்கே செஞ்சுக்க வேண்டியது அப்படின்னு வியாசர் முதலானவர்கள்லாம் சொல்லிருக்கு. இப்போ ஸ்ரீபாஞ்சராத்திரத்தில் சொன்ன பஞ்சகால பிரக்கிரியில் இந்த விஷயமே வரவே இல்லை, இதை பற்றி மூச்சே இல்லை. பகவத்பரனா எப்படி அபிகமனம் உபாதானம் வித்யா சுவாத்தியாயம் யோகம்னு அஞ்சா பிடிச்சு பெருமாளுக்கு வேண்டியதெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. வாஸ்தவம் தான், பெருமாளுக்கு வேண்டிய அரிசியெல்லாம் எங்கேருந்து கிடைக்கும், பெருமாளுக்கு நம்ம சமர்ப்பிக்கிறதுக்கான ஆகாரங்கள்லாம் எங்கேருந்து கிடைக்கும், எல்லாம் வேணும் அப்படின்னா வெளியில் போனால் தானே கிடைக்கும். ஆனால் வயலே வச்சுருந்தா கூட வயலுக்கு போனால் தானே கிடைக்கும் அரிசி எல்லாம், என்னதான் கிடைக்காது. ஆச்சராத்திர ஆகமத்தில் பஞ்சகால பிரக்கிரியை பற்றி பார்த்தோம்னா மொத்தமும் பெருமாளை குறித்து தான் இருக்குது. இவன் இதை சம்பாதிக்கிறதுக்கு என்ன வழிங்கிறத பற்றி இதில் சொல்ல காணும். தர்மசாஸ்திரத்தில் சொல்லியிருக்கா, இது ஏன் இங்கே சொல்லலை அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அதுக்கு சுவாமி தேசியன் பதில் சொல்கிறார்,
லோக பராங்முகே பகவத் ஏகாந்தி நாதீவ அபேட்சிதா அப்படிங்கிற பெருமாள்கிட்ட ஏகாந்தமா லோகத்துல பராங்முகமா இருக்கவனுக்கு இது ஒண்ணு பெரிய தேவையில்லை. இதோ இருக்கிறத வச்சு அவன் பார்த்துப்பான். அந்த தர்மத்தை தான் இங்க சொல்ல வந்திருக்கு. ரொம்ப அதிகமா தேவையா இருந்தா போனோம், அது விஷயம் வேற. உங்களுக்கு தேவை இருக்காது அப்படிங்கிறதுனால சொல்லலையா. ஒரு உதாரணம் சொல்றார், அத்ய பிரபதி ஹே லோகா யூயம் யூயம் வயம் வயம் அர்த்தகாம பராயூயம் நாராயண பராமயம் நாஸ்தி சங்கதி ரஸ்மாக்கம் யுஷ்மா கஞ்சபரஸ்பரம். நீங்க 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 தான் நாங்க நாங்க தான். ஏன்னா நாங்க பகவானை பத்தியே காசு கழிக்க போறோம். நீங்க அர்த்தங்களையும் காமங்களையும் பிடிச்சுட்டே காலத்தை கழிக்கிறங்கோ உங்களுக்கு எனக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம்? ஆ, உங்களோட கூட எனக்கு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லுவானாம் இவன். இது மாதிரி அநேக வசனங்கள்லாம் இருக்கு. அதனால மோட்சத்தில் ஆசைப்படுறவன் யாரோ, ஓரளவு வைராக்கியம் வந்தவன் யாரோ, இருக்கிற திரவியத்தை வச்சுட்டு எப்படியாவது குடும்பத்தை சமாளிக்கிறவன் யாரோ, அவன் வந்து வேறு வேணா வெளியில் போகணும் அப்படின்னு போக வேண்டிய அவசியம் இல்லை. என்ன இது சொல்லியிருக்கே, யாருக்கு சொல்லியிருக்கு அப்படின்னு கேட்டா, கட்டாயம் போய்தான் ஆகணும் அப்படின்னு சொல்ல சமயம் வந்ததுன்னா அது வேற வழி இல்லாம அப்ப போகணும். ஆசைப்பட்டும் போகக்கூடாது. ஏன்னா என்ன கிடைக்கிறதோ அதை வச்சு சந்தோஷப்படும். இப்ப இருந்த மகான்கள்லாம் நிறைய பேர் உண்டு, கிடைக்கிறத வச்சு சந்தோஷப்பட்டு. சுவாமி திருக்கோட்டியூர் சுவாமியும் நாவல்பாக்கம் பெரிய சுவாமி எழுதியிருந்தார் காஞ்சிபுரத்தில். அவரும் இவர்கள்லாம் உஞ்சவர்த்திகள். உஞ்சவர்த்தின்னா போய் பிக்ஷை எடுக்கிறவா, மகாபண்டிதர்கள், பல பணக்காரர்கள்லாம் இவர்களுக்கு சிஷ்யா, பெரிய பெரிய பணக்காரர்லாம் இவர்களுக்கு சிஷ்யாலா இருந்தான். ஆனா அவனே பைசா கொடுத்தா கூட வாங்க மாட்டான், எனக்கு தேவையானது இருக்கு போறோம் வேண்டாம் அப்படின்னு தான் சொல்லுவான். சுவாமி நாவல் பாக்கம் சுவாமி சந்நிதியில 1000 ரூபாய் வச்சு ஜெயிச்சார் ஒருத்தர். இப்போ கிட்டத்தட்ட 50-60 வருஷம் முன்னாடி. அப்ப 1000 ரூபாங்கிறது இப்ப 100,000 ரூபாய்க்கு மேல ஆகும். சமானம் அது 10,00,000 ரூபாய்க்கு சமானம் அது. மகா பணக்காரர் கொடுத்த ஜெயிச்சு இது முதல்ல எடுத்துட்டு போய் என் கண்ணில் காமிக்காதன்னாரு சுவாமி. இது என் கண்ணில் காமிக்காத, நான் பார்க்க கூடாது கண்ணுட்டேன். என் கண்ணில் காமிக்காத முதல்ல எடுத்துட்டு போறதா போ, அதுக்கப்புறம் நான் கண்ணை திறக்கிறேன்னுட்டேன். வேஷ்டி கொண்டு வந்து கொடுத்தாரு ஒருத்தர். இப்ப எனக்கு எதுக்கு வேஷ்டின்னார் சுவாமி, எதுக்கு வேஷ்டின்னா, இல்ல ஒரு வேஷ்டி கொடுத்தின்னு இருக்கேன், ஒரு வேஷ்டி உடத்திருக்கேன், ரெண்டு வேஷ்டி இருக்கு அது போதும், நீ வேண்டாம். இல்ல பின்னாடி போயிட போடுவேன் அப்படின்னா எனக்கு எப்ப தேவையோ அப்ப நான் சொல்றேன், அப்ப கொண்டு வா போறோம், இப்ப கொண்டு வந்து கொடுக்காத அப்படின்னார். இதுதான் பரமை காந்திகளுடைய ஒரு கதி. இந்த மாதிரி மகான்கள் நிறைய பேர் இருந்திருக்கான் சமீப காலத்துல கூட. பெருமாள் என்ன கொடுக்குறாரோ அதை வச்சுட்டு திருப்திப்பட்டுண்டு பிக்ஷை எடுத்துட்டு இருந்தோம்னா நாம நினைச்சா மாதிரி சந்தோஷமா நல்லா தடை பண்ணி சாப்பிட்றதோ, இல்லை நல்லா நல்ல வேஷ்டியெல்லாம் கொடுத்துட்டு விதம் விதமான அலங்காரங்கள்லாம் வேஷ்டியெல்லாம் 10 வேஷ்டி கொடுத்துட்டு 10 நாள்லையும் 10 வேஷ்டி கொடுத்து பிரம்மோத்சவத்தில் சேவை சாய்ச்சி இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் இதெல்லாம் பற்றி எதுவும் இல்லாமல் பெருமாள் என்ன கொடுக்குறாரோ அதை வாங்கிட்டு அது இப்படி எதுவும் ஆசை இல்லாமல் இருக்கிறவாளுக்கு இந்த பஞ்சகால பாராயணர் அப்படி இருக்கிறவாளுக்கு வெளியில் அதிகமாக போக வேண்டிய அவசியம் இல்லை. இவருக்கு என்ன தேவையோ பெருமாளை கொண்டு வந்து கொடுப்பான். யோகக்ஷேமம் மகாமேகம் அங்கா சிந்தையன்றோ மாம் ஏஜனா பரிபாசதே ஏஷாம் நித்யாபியுக்தானாம் யோகக்ஷேமம் மகாமியகம் அப்படிங்கிறான். அவளுடைய பொறுப்பை நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறான். யார் எல்லா பொறுப்பையும் எங்கிட்ட சமர்ப்பிச்சுட்டும் பேசாமல் இருக்காதோ அனன்யா எதை பற்றியும் கவலைப்படாமல் சிந்தையந்தா என்னையே சிந்திக்கிறாரோ அவர்களுக்கு அவர்களுக்கு தேவையான யோகக்ஷேமத்தை நான் பார்த்துக்கிறேன். இதே இந்த கோஷ்டிபுரம் சுவாமி சன்னிதியிலையும் நாவல்பாக்கம் சுவாமி சன்னிதியிலையும் நிச்சயம் அதிதி போஜனம் நடக்கும். வர்ற அதிதிகளுக்கெல்லாம் சாப்பாடு, வர அதிதிகளுக்கெல்லாம் கல்யாணமே நடக்கும். அதில் ஒன்றும் குறவு கிடையாது. இவர்களே நிச்சயம் எடுக்கிறவர்கள் நிச்சயவர்த்தி. ஆனால் இங்கே சுவாமி பிரசாதம் அப்படின்னு ஆசைப்பட்டு சில பேர் வருவா,
கிரகஸ்தனுக்கு அதிதி போஜனம் அப்படிங்கிறது பெரிய தர்மம். அதித்யம் ஹரிசேவனம் பிரதிதினம் மிஷ்டாண்ட பானம் கிரகே தன்யோ கிரகஸ்தாசிரம அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு. கிரகஸ்தானே அதிதி சேவை பண்ண முடியும், வேற யாராலையும் பண்ண முடியாது. அப்ப யார் வந்தாலும் சாப்பிட கூப்பிடுவா. அந்த சுவாமியும் பார்த்துட்டு எழுதுவார், இந்த சுவாமி கூட்டாருனா பெரியவர் கூட்டிருக்கார் அப்படிங்கிற கௌரவத்தினாலையும் இந்த பிரசாதம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு சிந்தையினாலையும் இங்க வருவார், அதிதி பூஜை நடக்கும். நாவல் பாகத்தில் நாவல் பாகம் சுவாமி எழுதிடுச்சு, அங்கேயும் அதிதி பூஜை நடக்கும். அங்கேயும் சுவாமி வந்து திருவாராதனைகள்லாம் முடிச்சுட்டு ஒரு 12:30 கிட்டத்தட்ட வாசல்ல எழுதுவார். இவர் சாப்பிட்டு முன்னாடி அந்த பக்கம் யார் போனாலும் கூட்டு போயிடுவார், ராத்துக்குள்ள யார் போனாலும் அவங்க ராத்துக்கு அவங்க கூட்டு போயிடுவார். கூப்பிட போறாரா அப்படிங்கிற மாமிக்கு தெரியாது, சுவாமி தேவிகளுக்கு. ஆனா எப்ப யார் வந்தாலும் ஒரு 2-3 பேர் வந்தா அவ அமுதி செய்யும்படியான பிரசாரம் உள்ளது. அதுக்கு ஏத்த மாதிரி தர்மபக்தி. இவரையே கூட்டம் போய் முன்னாடி சொல்லல, அந்த கேள்வி எல்லாம் கிடையாது. அவரே எங்கேயும் நாவல் பார்த்தோம் சுவாமி, நாவல் பார்த்தோம் சுவாமிங்கிறவர் ஒரு சுவாமி வந்து காஞ்சிபுரத்தில் எழுந்தார் பெரியவர், அவருடைய சிஷ்யன் நாவல் பக்கத்தில் எழுந்தார். ரெண்டு பேருமே வைராக்கியத்தில் ரொம்ப ரொம்ப உயர்ந்த நிலைமையில் இருந்தவர்கள். இதை பற்றியுமே கவலைப்படாமல் இருந்தால் ஆனால் அழகாக நடந்து அழகாக ஆதித்யம் நடக்கும். அம்மாங்களும் எல்லாம் இருந்தும் ஆதித்யத்துக்கு படித்தவர், சரியான காலத்தில் நம்மளால் செய்ய முடியல. இப்படிலாம் இல்லாமல் பகவானே அவளுடைய இதை நடத்திப்பானா. ஆஹா, அப்படிப்பட்ட பஞ்சகால பாராயணால பற்றி சொல்லும்போது வெளியில போய் நீங்க சம்பாதிக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் இந்த பாஞ்சராத்திர ஆகமத்துல சொல்லலை. ஏன்னா விசேஷ தர்மங்களை சொல்லிட்டு இருக்கு, மனுஸ்மிருத்தியில சொல்லியிருக்கு அப்படின்னு கேட்டான்னா சாதாரணமானவர்களுக்கு அதுவும் தேவையா. பின்ன வேற ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டா அயத்தனா ஆகதம் சேவியம், அழகான விஷயம் அது. பாஞ்சராத்திர ஆகமத்துல ஒத்துந்துருக்கா, பெருமாள் என்ன கொடுக்குறாரோ அதை ஒத்துப்போம், அதை ஏற்றுப்பா. இதுவுமே எனக்கு இல்லை எனக்கு இல்லைன்னு சொல்லி பஞ்சபாட்டு பாடமாட்டான். எனக்கு என்ன இருக்கு, எனக்கு என்ன பைசா இருக்கு, எனக்கு என்ன வேஷ்டி இருக்கா, எனக்கு என்ன பைசா இருக்கா, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. பெருமாள் அனுகிரகத்தில் எனக்கு ஒன்றும் குறவில்லை அப்படின்னு தான் அப்படிதான் சொல்லுவோம். அதனால பிரயத்தனம் இல்லாமல் எது கிடைக்கிறதோ, பகவத் அனுகிரகத்தினால எது கிடைக்கிறதோ அதை ஏற்றுண்டு தான் பிரயாசப்பட்டு அதை சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஆசையெல்லாம் இல்லாமல் இருக்கிறவளை பற்றி இந்த பாஞ்சராத்திர ஆகமம் சொல்லியிருக்கு. அதனால இதில் அது அந்த விஷயம் இதில் சொல்ல மாட்டான், சொல்லாட்டா பரவாயில்லை. பிராப்த காபார்த்தலிப்ஸா பாரமை காந்திய அனுகூல்யத்திற்கு, குடும்ப ரக்ஷணத்துக்காக பொருள்களை சேர்க்கணும் அப்படின்னு சொன்னதே பரமை காந்திக்கு விருத்தம் இல்லைங்கிற. ஏன்னா குடும்ப ரக்ஷணங்கிறது இவனுக்கும் தர்மம் தானே. அதிக சிரமப்படாமல் பணத்தை சேர்க்கணும், தானாகவே வந்து சேரும் விஷயங்கள் எல்லாம் ஏற்றுக்கணும், இப்படி எல்லாம் மனுஸ்மிருத்தியில் சொல்லியிருக்க. பகவத் ஆராதனத்துக்காக பைசா சேர்க்கணும், குடும்ப ரக்ஷணத்துக்காக பைசா சேர்க்கணும் அப்படின்னு இருக்கு. பகவத் ஆராதனத்துக்காக சேர்க்கணுமா, குடும்ப ரக்ஷணத்துக்காக சம்பாதிக்கணுமா அப்படின்னு கேட்டா, எதுக்காக சம்பாதிக்கணும் அப்படின்னு கேட்டோம்னா இதுல ஒன்றும் விரோதம் இல்லை. ஏன்னா பகவத் ஆராதனத்துக்காக தான் நம்ம பைசா சம்பாதிச்சு பெருமாளுக்கு சம்பாதிச்சு அதை வச்சு என்ன தான் குடும்ப ரக்ஷணம் பண்றோம். இது வேற அது வேற கிடையாது, இது ஒரு தர்மம் அது ஒரு தர்மம் தானே. அதனால பெருமாளுக்கு பண்ணி அதை வச்சுட்டே குடும்பத்தை ரக்ஷணம் பண்றோம். குடும்ப ரக்ஷணம் பண்றதும் ஒரு ஆஜ்ஞை தானே, பகவானுடைய ஆஜ்ஞை. கிரகஸ்தனாக இருக்கணும், குடும்ப ரக்ஷணம் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற ஆஜ்மை. நான் முதலே சொன்ன மாதிரி இந்த மகான்கள்லாம் குடும்ப ரக்ஷணம் பண்ணலைங்கிறது கிடையாது, குடும்பம் நன்னா நடத்தின் வாதிச்சு உட்பட எல்லாம் நன்னா நடக்கும், ஒரு குருவும் கிடையாது. ஆனால் பகவத் அதீனமாக எல்லாம் நடக்கும். நம்ம கவலைப்பட ஆரம்பிச்சோன்னா என்னைக்குமே நம்ம கவலை தீரவே தீராது, அது பைசா வந்தாலும் தீராது, எத்தனை சௌக்கியம் வந்தாலும் இது தீராது, கவலை மாத்திரம்தான் மிஞ்சும். ஆனால் கவலை இல்லாமல் இருந்தோம் நம்ம மட்டும் நன்னா நடக்கும் பகவானுடைய அனுகிரகத்தை. ஆனால் மனுஷத்துடைய தாற்பயம் என்ன அப்படின்னு கேட்டானா, தானா பகவத் அனுகிரகத்தினாலே வரக்கூடியதை விடக்கூடாது, அப்படியே நம்ம ஏற்றுக்கோம். பகவானே நமக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணி அதன் மூலம் குடும்ப போஷணத்துக்கு வழி பண்ணிருக்கான்னா அதை நம்ம ஏற்பாடு ஏற்றுக்கணும், நம்ம போக வேண்டி இருந்தால் போகலாம். ஆனால் அதிகப்படி ஆசைப்பட்டோ வேற எதுக்காகவோ போகக்கூடாது. அதனால்தான் ராஜதானி முதலான ஸ்தலங்களில் போகக்கூடாது அப்படின்னு ஒரு சாஸ்திரம் இருக்கு, தூரத்தோ வர்த்தியது அப்படின்னு.
ராஜா இருக்கிற இடத்துக்கு போய் அங்க போய் கொஞ்ச நேரம் வாசல்ல காத்துண்டு அவங்ககிட்ட போய் பல்லையடிச்சு வாங்கிட்டு வருதோ, இதுவா பெரிய தனிக்கால போய் பாக்குறதோ, அதெல்லாம் குட்டே செய்யவே கூடாது அப்படிங்கிறது ஏகாந்தி சாஸ்திரம். மனுஸ்மிருதியில தேவையானால் ராஜா கூட ஆசிரியச்சாவது குடும்பத்தை காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லியிருக்கார். அப்ப இவன் ராஜா கிட்ட போலாமா வேண்டாமா அப்படின்னு கேட்டா, ஆபத்து தர்மம் இருந்தா போலாம், குடும்பம் ரெண்டு நாளா பட்டினி அப்படின்னா அப்ப ராஜா கிட்ட போய்தான் ஆகணும், வேற வழி இல்லை. குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காக ஆபத்து காலத்துல சில தர்மங்கள் எல்லாம் செய்ய சொல்லி தர்மசாஸ்திரமே சொல்லும். ஆபத்து அனந்தரா விருத்தியின் பெயர். ஆபத்து காலங்களையும் பிரிச்சு நிற்க முடியாது. அப்போ அடுத்தடுத்த வழி என்னவோ அது பார்க்கணும், இந்த வழி முடியாது அடுத்த வழி என்ன அப்படிங்கறத பார்க்கணும். அது அதே காலத்துல கொஞ்சம் மோசமான வழியா இருந்தா கூட சில சமயம் அதை எடுக்க வேண்டியிருக்கும். ஆபத்து காலங்கள்ல ஆபத்து சமய தர்மம், ஆபத்து தர்மங்கள் அப்படின்னே சில தர்மங்கள் இருக்கு, அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கணும். நீ ராஜாவை ஆச்சரியக்கலாம் வேணும்னா ராஜாவை கூட ஆச்சரியக்கலாம். முனுஸ்மிருதி சொன்னது ஆபத்து தர்மம். ஆபத்து காலத்துல குடும்பம் பட்டினியா இருந்து தவிக்கும் போது ராஜாவை கூட ஆச்சரியக்கலாம், வேற வழி இல்லை. உஷஸ்தின்னு ஒரு ராஜா, ஒரு உஷஸ்தின்னு ஒரு ரிஷி இருந்தார். அவரோட கூட அவருடைய மனைவி, அவர் சின்ன வயசுல ரெண்டு பேரும் காட்டுல நடந்து போயிருக்கார். பக்கத்துல ஒரு கிராமம் உண்டு, அந்த கிராமத்துக்கு போனா நல்ல பசி, முறுக்கும் பசி, அவளை கேட்கவே வேண்டாம், ஆனா பேசாம வந்துட்டு இருக்கா பாவம். அங்க யானை மேல ஒருத்தன் வந்தான், அவன் கொள்ளு வச்சு சாப்பிட்டு இருந்தான். அவங்கிட்ட போய் கேட்டின கை நீட்டினாங்க கொள்ளு கொடுக்க சொல்லி. அவன் சாட்டது போக மிச்சத்தை கொடுத்தான், அதை வாங்கி இவர் சாட்ட அவளுக்கும் கொடுத்தான் சக்தி. அவளும் சாட்டா இவரும் சாட்டார். கொஞ்சம் சாப்பிட்டு இருக்கும்போது விக்கல் எடுத்தது, உடனே தீர்த்தத்தை கொடுத்தாங்க, வேண்டான்னு விட்டான். ஏன் வேண்டாம்னு கேட்டான், நீ சாட்ட மிச்சத்தை யார் சாப்பிட்டோ உச்சிஷ்டம் அது வேண்டாம் எனக்கு அப்படின்னு தூக்கு வாரி போட்டது. அவருக்கு இப்பதான் ஒரு அஞ்சு வருஷம் கேட்டு கொள்ளு வாங்கினார், கேட்டு வாங்கினார். இப்ப நான் கொடுத்தா வேண்டாங்கிறாரு அப்படின்னா ஆபத் தர்மம் அப்படின்னாரு. உயிர் போகும்போல இருந்தது அதை நான் வாங்கினேன், இப்ப உயிர் பொழைச்சுடுச்சு, இப்ப நான் தீர்த்தம் சாத்தானா ஆசைப்பட்டு சாத்தேன். காமோம உதபானம் இது நவா அஜீவிஷ்யன் நிமான் அகாதன் இது ஹோமாச்சா காமோம உதபானம் இது அப்படின்னு கதை ஒரு உபகத்தில் இந்த கொள்ளு சாப்பிடாதா என் உயிர் நிற்காது, அதுக்காக வாங்கினேன், இப்போ உயிர் வந்துருச்சு. இதுவே நான் தீர்த்தம் சாத்தா நான் ஆசைப்பட்டு தான் சாப்பிடணும், எனக்கு ஆசை கிடையாது, நான் வைராக்கியத்தில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். அவருடைய மனைவியும் கிளம்பினாள் அப்படின்னு அழகான கதை. இதுக்கு சொல்றதுன்னா ஆபத் தர்மம் அப்படிங்கிற தனி ஆபத் தர்மத்தில் ராஜாவை பார்த்து வாழை பார்த்து வாழை பார்த்து காரியங்கள் செய்ய வேண்டி இருக்கும். மற்ற சமயத்தில் ராஜதானி முதலானதெல்லாம் தூரத்தில் வைக்கலாம். ஜனசந்தடி நிறையா இருக்கிற இடத்துல போகக்கூடாது, ஏகாந்தத்தில் வந்திருக்கணும், கும்பலில் போகக்கூடாது அப்படின்னு தர்மங்கள்லாம் இருக்கு. அதுதான் ஏகாந்தி தர்மங்கள். பெருமாளை ஆசிரிச்சவன் எதுக்காக நூற்றத்தை போய் கேட்கணும். இன்னும் ராஜ் வாய்க்கொண்டு வானிடம் பாட வந்த கவியே என்னெல்லாம் ஆய்கொண்டு சீர்வள் அல்ல ஆழிப்பிரான் எனக்கே உள சாய்கொண்டு இம்மையும் சாதித்து வானவர் நாட்டையும் நீ கண்டுகொள் என்று வீடும் தரும் நின்று நின்றே அப்படிங்கிறார் ஆழ்வார். பெருமாள் தான் எல்லாம் கொடுக்குறானே, அதனால நான் எங்கேயும் போக வேண்டியதில்லை அப்படிங்கிறார். ஆக இது எல்லாத்தையும் கலந்து பார்த்து ஓரளவு ஒரு நிர்ணயம் பண்ணிக்கிறோம். அவன் தேசியம் பண்ற பைசா சம்பாதிக்கிறது தப்பு கிடையாது, ஆனால் அது தனக்காக நின்று செய்யக்கூடாது. அதை பகவத் ஆராதனத்துக்காக வச்சுக்கணும், தனக்காக வச்சுன்னு அதுக்கேற்ற மாதிரி இன்னும் அதிகம் ஆசைப்பட்டு போகக்கூடாது. பகவத் ஆராதனத்துக்காக பகவான் என்ன கொடுக்குறாரோ அதை வச்சுட்டு தானா வந்து சேர விஷயங்களை வச்சுட்டு இவன் குடும்பத்தையும் நல்லா நடத்தணும் அப்படிங்கிறது சாரம். அடுத்த திருநாமம் 557. கைங்கரிய கால அவசிய அனுசந்தேயார்த்த விசேஷவித். இந்த திருநாமத்திலிருந்து அடுத்த அதிகாரம் ஆரம்பம். அதாவது ஸ்ரீ பாஞ்சராத்த ரக்ஷையில மூணு அதிகாரம் இருக்குன்னு பார்த்தோம். அதுல ரெண்டாவது அதிகாரம் தான் நித்தியானுஷ்டான ஸ்தாபனா அதிகாரம் அப்படின்னு. அது இப்போ முடிஞ்சிருக்கு. நாகங்காராது ந சம்ரம்பாது ந அமர்ஷாது ந அர்த்த காரணாது
ந கேதுவாதாது லோபாத்வா தர்மம் ஜெஷ்யாது கதஞ்சன அப்படின்னு பகவான் சொல்றார். தர்மத்தை ஒரு நாள் விடக்கூடாது, ஏதாவது சாக்கு போக்கு சொல்லிட்டு ஒரு காரணத்தை சொல்லிட்டு இல்லை ஏதாவது தன்னுடைய ஆசையினால ஆமாம் என்ன பண்றது லோகத்தில் நம்ம அதுக்கேற்ற மாதிரி இருக்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டோம், எல்லாரும் இருக்க மாதிரி நாமளும் இருக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டோம், பைசாவை ஆசைப்பட்டு அதுக்கு பின்னாடி போயிட்டு இருக்க கூடாது அப்படின்னு பகவானே சொல்றானா. அப்ப பகவானுடைய பக்தர்களும் பகவான் மாதிரி தானே இருக்கணும், அவன் சொல்றத கேட்கணும் இல்லையா நம்ம. அதனால பக்தன் சொல்றத வச்சுட்டு பகவான் சொல்றத கேட்கணுங்கிற இருக்க அப்படின்னால இது தனக்கு கிடைக்கிறது அப்படிங்கிற. அது மாத்திரம் இல்லை, பல பல உதாரணங்கள் இருக்கிறது. ஏனாஸ்ட் பிதரோ ஜாத்தாஹா அப்படின்னு பெரியவாள் எந்த வழி போயிருக்காளோ எந்த வழி இவனுக்கு உபதேசம் பண்ணி கொடுத்துருக்காளோ அதில் தான் இவன் போனவே தவிர காலம் மாறி போச்சு இன்னொருத்த மாறி போச்சு அவா மாறி போயிட்டா அவளோட கூட இருக்கனால என்னால் இப்படி இருக்கா இல்லாமல் இருக்க முடியலான்னு இந்த மாதிரி காரணங்கள்லாம் சொல்லக்கூடாது. சாஸ்திரம் என்ன சொல்றதுன்னா கூட இருக்கிறவன் எப்படி இருக்கானோ அப்படி இருக்குன்னு சொல்லல, உனக்கு எப்படி பெரியவாள் உபதேசம் பண்ணிருக்காளோ தர்மசாஸ்திரம் தெரிஞ்ச மகான்கள்லாம் எந்த வழி போறாளோ அது மாதிரி போ அப்படின்னு சொல்லி தவிர லோகம் போனவையே நீ போ அப்படின்னு எந்த சாஸ்திரமும் சொல்லல. லோக வித்திஷ்டம் ஆச்சரியத்தில் இருக்கு, லோகத்தோட தேசத்தை சம்பாதிச்சிக்காத அப்படிங்கிறது மாத்திரம் இருக்கு. எனக்கு இவன் வேண்டாதவன் அப்படின்னா உலகத்துல எல்லாருமே வேண்டாதவன் சண்டை போட்டு இருக்கக்கூடாது. என்ன என்ன கேட்டா உபேட்சை பண்ணலாம், ஏன்னா அர்த்தக்காம பரவாயில்ல இருக்கிறவா பைசா வேணும் அப்படின்னா போகம் வேணும் அப்படின்னு இருக்கோ அவளை விட்டு நாம ஒதுங்கி இருக்கலாமே தவிர அவரோட சண்டை போட வேண்டிய அவசியம் இல்லை அவரோட சேர வேண்டிய அவசியம் இல்லை, ரெண்டுமே தப்பு. அவன் குவிச்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மாதிரி போட்டு கடைசியில் சுவாமி தேசியம் சொல்றார், பஞ்ச சுவிகாலேஷு அவிச்சேதேன பகவத் சம்பிரீன நரூப சாஸ்திரீய கைங்கரிய வியாபாரேன யாவன் ஞாச வித்யா கேயாகாவகிருதம் ஆகாமி நிசேஷ கால நிர்விசேஷம் அவந்தியா காலஹா யாபனியா. நம்மளுடைய காலம் அவந்தியமா இருக்கும், தோஷம் இல்லாததாக குறைவில்லாததாக நல்லா செய்யணும், இருக்கிற காலம் ஏதோ கொஞ்ச நாள். இனி ஒன்னே பகவான் கூட்டுக்கு போறான், சரணாகிதேனோ பண்ணியாச்சு பெருமாள் கூட்டுக்கு போறான், அந்த கூழிக்கொள்ளும் காலம் இப்போ வரப்போறதோ அது அவபிரதம்னு சொல்றாங்க. அவபிரதம்னா தீர்த்தவாரி, உற்சவம் நடந்தா தீர்த்தவாரி நடக்கிற மாதிரி நமக்கு உற்சவம் ஆரம்பிச்சாச்சு, கடைசியில் அது தீர்த்தவாரி பெருமாள் கூட்டுக்கு போறார். அது வரைக்கும் நடுவில் இருக்க வேண்டிய காலத்தை ரொம்ப சந்தோஷமா நம்ம கழிக்கும், அதுக்குதான் காலக்ஷேபம் அப்படின்னு பெயர். காலஹா யாபனியா அப்படிங்கிற நல்ல ரீதியில காலத்தை கழிக்கணும் என்பதா. அயம் அத்திரசாரஹா அப்படின்னு கடைசியில சில ஸ்லோகங்கள்ல சொல்ற, மாங்கல்ய சூத்திர வஸ்திராதீன் சம்ரக்ஷதி யதாவதூஹு ததா பிரபன்னா சாஸ்திரிய பிரதி கைங்கரிய பத்ததி. எப்படி ஆனால் விவாகமான ஸ்திரீயானவள் மாங்கல்ய சூத்திரம் வஸ்திரம் முதலானதெல்லாம் பத்திரமா வச்சுப்பாளோ அந்த மாதிரி பகவானோட விவாகம் நமக்கு ஆயிடுத்து, சரணாகிதி ஆயிடுத்து, நம்ம அவனுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இங்கே சௌக்கியமா இந்த கைங்கரியத்தை வச்சு காப்பாற்றணும், கடைசியில் அங்கே போய் குடும்பம் நடத்துவோம். அது அது கடைசியில் பெருமாள் கூட்டின போது செய்தி கொண்ட லோகத்துக்கு போகுது, அது கடைசியில் இப்படி ஒரு நாலு ஸ்லோகத்தை சொல்லி இந்த ரெண்டாவது அதிகாரத்தை முடிக்கிறார். அடுத்து மூணாவது அதிகாரம் நித்திய வியாக்கியானம் அப்படின்னு பெயர். அவருடைய விஷயங்கள்லாம் அடுத்ததாக நாம பார்க்கலாம். கவிதார்த்திக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.